சோ நம்ம 8th சம் பார்க்கறோம் 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.5 ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் x / y - tan இன்வர்ஸ் ஆஃப் x - y / x + y கொடுத்துட்டு இத சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் என்ன வரும்ன்றதை கேக்குறாங்க. சோ இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது என்ன ஃபார்மட்ல இருக்கு, என்ன ப்ராப்பர்ட்டில இருக்கு. சோ tan இன்வர்ஸ் ஆஃப் x - tan இன்வர்ஸ் ஆஃப் y இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஒய் இந்த மாதிரி நம்மளால எழுத முடியும். இதுதான் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம எடுத்து அப்படியே டைரெக்டாக எழுத போகிறோம். எழுதுனீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே எக்ஸ் பை ஒய், இது கூட இதை சப்ராக்ஷன் பண்ணணும், எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் அண்ட் தென் நெக்ஸ்ட் டிவைடட் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஒய், அதாவது இதையும் இதையும் மல்டிபிள் பண்ணி எழுதணும். ஸோ எக்ஸ் பை ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு எல்சிஎம். கீழே காமனாக எல்சிஎம் இருக்கானா இல்லை, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் சால்வ் பண்ணிக்கலாம். அப்போது டேன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த எக்ஸால் கீழே இருக்க ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் தென் எக்ஸ் இன்ட்டு ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு வரும். அடுத்தது ஒய் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஒய், இந்த மைனஸோடு மல்டிபிள் பண்ணிக்கோங்க, மைனஸ் எக்ஸ் ஒய் ஒய் இன்டு ஒய் ஒய் ஸ்கொயர், மைனஸை மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே இருக்கிற இந்த எக்ஸ் ஒய்யை இந்த ஒய் கூட மல்டிபிள் பண்ணுற மாதிரி ஒய் இன்டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு எழுதுகிறோம். அதே மாதிரி கீழே டிவைடட் பை இங்கே பார்க்குறோம், இங்கே இருக்கிற எக்ஸை உள்ளே மல்டிபிள் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய், வெளியில் ப்ளஸ் தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த ஒய்யை உள்ளே மல்டிபிள் பண்ணி இது கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம், ஒய் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஒய், அதே மாதிரி ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர், அந்த எக்ஸ் ஒய் ஒய் ஸ்கொயரை இங்கே மல்டிபிள் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா ஸோ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு நிற்கும். நல்லா கவனிக்கணும், ஸோ மேல் பார்ட் தனியாக மல்டிபிள் பண்ணிட்டோம், அதாவது இந்த எக்ஸை இது ரெண்டுத்து கூடயும் மல்டிபிள் பண்ணி மேலே எழுதியிருக்கேன், அதே மாதிரி இந்த மைனஸோட சேர்த்து ஒய்யை இந்த ரெண்டுத்து கூடயும் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன், கீழே இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுற மாதிரி அப்படி டைரெக்டாக எழுதிட்டேன். அதே மாதிரி இங்கே எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய் அதை ஒன் கூட மல்டிபிள் பண்ணிக்கிறோம், அதே மாதிரி ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் அதை ஒன் கூட மல்டிபிள் பண்ணிக்கிறோம், எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வரும், பிளஸ் இந்த எக்ஸை உள்ள இது ரெண்டுத்து கூடயும் மல்டிபிள் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய்னு எழுதுறோம், டிவைடட் பை இந்த ஒய் இன்டூ எக்ஸ் ஒய் அப்படியே டைரெக்டாக எழுதியிருக்கேன். ஸோ குழப்பிக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக கவனிங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு இதில் இந்த பார்ட் ஃபுல்லாகவே போயிடும், இது போகிறது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் அதுவும் போயிடும், இங்கேயும் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் போயிடும். இது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா மேலே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது, அதை இந்த பக்கத்தில் எழுதுறேன், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கு, அதே மாதிரி கீழே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டைரெக்டா கேன்சல் பண்ணிட்டா ஒன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் எப்போ வந்து டேன் வந்து ஒன்னா இருக்கும்னா 45 டிகிரியில், அதாவது பை பை ஃபோர், 45 டிகிரியை ரேடியன்ல பை பை ஃபோர்னு நம்மளால எழுத முடியும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 45 டிகிரி வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.